வணக்கம் குழந்தைகளா. ராமபுரம் என்ற ஒரு பசுமையான கிராமத்துல தோட்டத்தோட இருக்கிற ஒரு அழகான வீடு இருந்துச்சாம். அந்த தோட்டத்துல ரொம்பவே அழகா கலர் கலரா பூ இருந்துச்சாம். அந்த பூச்செடிக்கு பக்கத்துலயே மேலெல்லாம் முள்ளு முள்ளா பாக்குறதுக்கு அழகில்லாம கத்தாழ செடி இருந்துச்சாம். அப்ப அந்த பூக்கள் எல்லாம் பேசிக்கிச்சான், நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நீயும் அழகா இருக்க, நம்ம எல்லாருமே பார்க்கறதுக்கு கலர் கலராக அழகாக இருக்கிறோம். ஆனால் இந்த கத்தாழை செடி மட்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, அதை ஏன் இந்த தோட்டத்தில் வச்சுருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லி பேசிக்கிச்சான். இதையெல்லாம் கேட்டு அந்த கத்தாழை ரொம்பவே சோகமாயிடுச்சு. அந்த வீட்டில் ராஜு ராகவின்னு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அந்த தோட்டத்தில் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அது போல விளையாடும் போது அங்கிருந்த அழகான ரோஜா செடியில இருந்த முள்ளு ராஜுவோட கையில கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ரத்தத்தை பார்த்ததும் பயந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே ராஜுவோட தங்க ராகவி ஓடி போய் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தா. அங்க வந்த ராஜுவோட அம்மா அவனோட காயத்தை பார்த்துட்டு, பார்த்து விளையாடக்கூடாதா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கத்தாழை செடியில இருந்து ஒரு இதழ பிரிச்சு அதுல இருந்து வர சாரை எடுத்து அவனோட காயத்துல மருந்தா வச்சு விட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராகவி அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா எதுக்காக செடியில இருந்து சாரை எடுத்து அண்ணாவோட காயத்துல வைக்கிறீங்க? அதுக்கு ராகவியோட அம்மா சொன்னாங்க, இந்த கத்தாழை செடியில நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. இதுல இருந்து சார் எடுத்து காயத்துல வச்சோம்னா ரத்தமும் நின்னுடும், காயத்தோட தழும்பும் ஆறிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு சந்தோஷப்பட்ட ராஜுவும் ராகவியும் மறுநாளே நிறைய கத்தாழை செடி வாங்கிட்டு வந்து தோட்டத்துல நட்டு வச்சாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கிருந்த அழகான பூச்செடிங்க தன்னோட தவறை உணர்ந்து கத்தாழை செடிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். வெளி தோற்றத்தை பார்த்து அதோட அழக முடிவு செய்யக்கூடாதுன்னு இனிமே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிச்சா. கத்தாழை செடி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சா. வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் வெறுக்காம எல்லார்கிட்டயும் நம்ம அன்பா இருந்தா நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க.